வெல்கம் டு ராகவேந்திரா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் வச்சு வத்தக்குழம்பு செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க. இப்போ வாங்க ஃப்ரெஷ் வத்தக்குழம்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சுண்டைக்காய் வத்தக்குழம்பு செய்கிறதுக்கு நான் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலும் நல்லெண்ணெயும் கடாயில் ஊற்றி கடாய் சுட வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேங்க, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேங்க. கடுகு வெந்தயம் பொரியட்டுங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வருதுங்க. இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயத்தோட பூண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேங்க. இதோட ஃப்ரெஷ் சுண்டைக்காவையும் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கும் போதே கொஞ்சமாக காஞ்ச சுண்டைக்காயும் போட்டுக்கிறேங்க. இதோட கொஞ்சமாக கத்திரி வத்தல் போட்டுக்கிறேங்க. மாங்காய் வத்தலும் போட்டுக்கிறேங்க. இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இதோட ஒரு டீஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. இதோட தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூளையும் போட்டுக்கிறேங்க. தேவையான அளவு கல் உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோட வத்தக்குழம்புக்கு தேவையான புளி கரைசலையும் ஊற்றி கலந்து விட்டுக்கலாங்க. இதோட உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கலாங்க. இதில் உள்ள சுண்டைக்காய் வெந்து குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. எண்ணெயெல்லாம் கூட மேலே மிதங்கி வருதுங்க. சுண்டைக்காய் மட்டும் கொஞ்சம் வேகட்டுங்க. அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கலாங்க. எப்பயாவது ஃப்ரெஷ்ஷாக சுண்டைக்காய் கிடச்சா இதே மாதிரி சுண்டைக்காய் வத்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க குழம்பும் திக்காயிடுச்சுங்க, சுண்டைக்காவும் வெந்துருச்சுங்க. இதே மாதிரி ஃப்ரெஷ் சுண்டைக்காய் வத்தக்குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வத்தக்குழம்பையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.